ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா தமிழக அரசுலேருந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ கல்வி தகுதினா வந்து பாருங்கள், 8th மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 8th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000க்கு மேலே சேலரி ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 3rd July நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா வாகன ஓட்டுநர் டிரைவர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 19,500 71,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு கல்வி தகுதினா பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 8th வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தான். 8th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவிங் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உடற்தகுதியோடு நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரும் வந்து பாருங்கள் குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமும் 34 வயசுக்குள்ளார இருக்கிறீங்க, இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட நேம்லேருந்து உங்களோட தந்தை பேர், பாலினம், பிறந்த தேதி, ஸோ தேசியம், இனம், ஸோ தற்போதைய முகவரியிலேருந்து நிரந்தர முகவரி, கல்வி தகுதி, அனுபவ தகுதி, அதுக்கப்புறம் என்னென்ன சான்றிதழ்லாம் நீங்கள் இணைக்கிறீங்களோ அந்த சான்றிதழோட விவரம் வந்து இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சைன், அதுக்கப்புறம் இடம் நாள் வந்து நீங்கள் கரெக்டாக குறிப்பிடணும். அதையெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து 2 வந்து வைக்கணும். அதே மாதிரி வந்து உங்களோட சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நகல்கள் தான் வைக்கணும். எல்லாமே வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிடுங்க, ஏன்னா உங்களோட சைன் வந்து கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷனோட வந்து பார்த்தோன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து உங்களோட சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேக் சரி நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருப்பத்தூர் மாவட்டம், 635601 கொடுத்துருக்காங்க. பார்த்தால இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டலில் சென்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 3rd July தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 3rd July நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.